அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று செவ்வாய்க்கிழமை, மங்கள்வார், திங்கட்கிழமை என்றால் சோமவார், வெள்ளிக்கிழமை சுக்கிரவார், சனிக்கிழமை சனிவார். இதெல்லாம் வந்து ஹிந்தியில் ரெண்டு ஹிந்தி கற்றுக்கிற வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சு. புதன், வியாழன், ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு தெரில, நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க. தென்னிந்திய குணச்சித்திர நடிகை சௌகார் ஜானகி இன்றைக்கி பிறந்திருக்கிறாங்க. டிசம்பர் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மங்கள்வாரில் தென்னிந்திய திரையுலகின் பிரபல குணச்சித்திர நடிகை சௌகார் ஜானகி பிறந்த தினம் என்று. ஆந்திர மாநிலம் ராஜமுந்திரியில் 1931ஆம் ஆண்டு பிறந்தவர். உப்பு சத்தியாகிரக வருஷத்தில், அது முடிஞ்சு ஒரு வருஷம் கழித்து பிறந்திருக்கிறாங்க. தந்தை காகிதமில் அதிபர். இவரது தொழில் காரணமாக பல்வேறு இடங்களில் வசிக்க நேர்ந்தது. சென்னையில் வசித்த பொழுது சாரதா வித்யாலயாவில் படித்தார். குழந்தைகளுக்கான வானொலி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். வானொலி நாடகங்களிலும் பங்கேற்றார். வானொலி நாடகத்தை கேட்ட சினிமா தயாரிப்பாளர் பி.என். ரெட்டி குணசுந்தரி கதா என்ற தெலுங்கு படத்தில் இவர் நடிக்க வைக்கிறார். இதில் பெற்றோருக்கு விருப்பம் இல்லாததால் உறவுக்கார பையனுக்கு இவரை மனமுடித்து வைத்து விட்டனர். கணவருடன் விஜயவாடாவில் வசித்தார். அவர் வேறு நல்ல வேலை தேடி சென்னைக்கு வந்தார். சினிமா ஆசை துளித்ததால் இவரும் சென்னை வந்து தயாரிப்பாளர் பி.என். ரெட்டியை சந்தித்தார். கல்யாணம் முடிஞ்ச பிறகு புருஷன் கூட வந்துட்டாங்க. தன் தம்பி நாயகி ரெட்டியிடம் அவர் சிபாரிசு செய்தார். விஜயா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் என்.டி. ராமராவ் தயாரித்த சௌகார் என்ற தெலுங்கு படத்தில் 19 வயதில் கதாநாயகியாக அறிமுகமானார். தோற்றமும் நடிப்பும் இயல்பாக இருந்ததால் ரசிகர்களிடம் வரவேற்பு பெற்றார். இதனால் சௌகார் ஜானகி ஆகிவிட்டார். முதல் படம் சௌகார் அப்படின்றதுனால இவரோட இயற்பெயர் சௌகார் ஜானகி. மாடர்ன் தியேட்டர்ஸின் வளையாபதி படத்தில் பாரதிதாசன் எழுதிய வசனத்தை பேசி நடித்தார். தொடர்ந்து ஜெமினி, ஏவிஎம் என முன்னணி நிறுவனங்களின் படங்களில் வாய்ப்புகள் குவிந்தன. அற்புத நடிப்பாற்றல், அபாரமான வசனம் பேசும் திறன் கொண்டவர். பாக்கியலட்சுமி மற்றும் படிக்காத மேதை மற்றும் பாலும் பழமும் என பீம்சிங்கின் பல வெற்றி படங்களில் இவர் நடித்தார். பார்மகளே பார் மற்றும் புதிய பறவை, நீர்க்குமிழி, பாமா விஜயம், எதிர்நீச்சல், இருகோடுகள், தில்லுமுல்லு உள்ளிட்ட திரைப்படங்கள் இவருக்கு பெயர் வாங்கி கொடுத்தன. சோகக் காட்சியில் நடிக்கும் வாய்ப்பே அதிகம் கிடைத்தாலும் காதல், வீரம், பாசம், கோபம், நகைச்சுவை என அனைத்து பாவங்களையும் சிறப்பாக வெளிப்படுத்தக்கூடியவர். தமிழில் எம்.ஜி.ஆர், சிவாஜி, ஜெமினி, கணேசன், தெலுங்கில் என்.டி. ராமராவ், நாகேஸ்வர ராவ் என முன்னணி நாயகர்களுடன் நடித்தார். தமிழ், தெலுங்கு, கன்னடம், இந்தி, மலையாளம் உட்பட 385க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறாங்க இந்த அம்மா. எந்த மொழியானாலும் அவரே டப்பிங் பேசுவார். கே. பாலச்சந்தரின் நாடகங்களில் முடித்தவர். 300க்கும் மேற்பட்ட முறை மேடைகள் ஏறியிருக்கிறாங்க. காவிய தலைவி, ரங்காராட்டினம் ஆகிய 2 படங்களை தயாரித்தார். தெலுங்கு திரைப்பட விருதுகள் கமிட்டி தலைவராக பணிபுரிந்தார். சமையல் மலம் மற்றும் தோட்டக்கலை ஹார்டிகல்ச்சரில் வல்லவர். சென்னையில் 1965 சத்திய சாய்பாபாவை சந்தித்த பிறகு அவரை தன் குருவாக ஏற்றுக்கொண்டார். அவரால் தன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடந்துள்ளதாக இவர் பலமுறை குறிப்பிட்டுள்ளார். வாழ்நாள் சாதனையாளர் விருது, கலைமாமணி விருது போன்ற விருதுகளையும் பெற்றிருக்கிறார் இந்த அம்மையார். ரசிகர்களிடம் உண்மையான அன்பையும் மரியாதையையும் இத்தனை ஆண்டுகளாக பெற்று வரும் நான் உண்மையில் சௌகார் தான், அதாவது சௌகார் அப்படின்னா பணக்காரர் அப்படின்னு அர்த்தம் போல ஏதோ ஒரு மொழியில் என்று என்பார். 85 வயதில் அடியெடுத்து வைத்திருக்கும் சௌகார் ஜானகி இன்றும் சுறுசுறுப்புடன் இயங்கி வருவதாக 2015ஆம் ஆண்டு எழுதப்பட்ட இந்த புத்தகம் தெரிவிக்கிறது. எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட இந்த புத்தகம். இந்த மாபெரும் ஒரு பெண் ஆளுமை சௌகார் ஜானகி, ராஜமுந்திரி, ஆந்திர மாநிலத்தில் பிறந்தவங்க, இன்று உயிரோடு இருக்கிறாங்களா என்பதை நீங்களும் கொஞ்சம் கண்டுபிடிச்சி தேடி தெரிஞ்சுக்குங்க என்பதை தெரிவித்துக்கொண்டு, இந்த நன்னாளாம் பொன்னாளில் மங்கள்வார் எனப்படும், இந்தியில் குறிப்பிடப்படும் மங்கள்வார் எனப்படும் செவ்வாய்க்கிழமையில் இந்த மாபெரும் ஒரு முக்கிய ஆளுமையை மீண்டும் ஒருமுறை நினைவு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
Thank you.